மூன்று ரஃபேல் விமானங்கள் பிரான்சில் இருந்து வந்து சேர்ந்தது. இதுவரை 11 ரஃபேல் விமானங்கள் நம் படையுடன் இணைப்பு. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்திடம் இருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்திய அரசு கடந்த 2015 முடிவு செய்தது. அதன்படி கடந்த 2016 அந்த நிறுவனத்திடம் 59,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதில் 2 கட்டமாக 8 ரஃபேல் விமானங்கள் ஏற்கனவே இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. கடந்த ஜூலை மாதம் 5 விமானங்களும் நவம்பர் மாதத்தில் 3 விமானங்களும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டன. இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டதோடு லடாக் உள்ளிட்ட எல்லைப்பகுதிகளின் பாதுகாப்பிற்காக தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை சமீபத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பிலும் வான் சாகசங்கள் நிகழ்த்தின. இந்நிலையில் மேலும் 3 விமானங்கள் பிரான்சிலிருந்து புறப்பட்டு இடையில் எங்கும் நிற்காமல் சுமார் 7,000 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்தியா வந்து சேர்ந்தன. இந்த விமானங்களில் நடுவானில் எரிபொருள் நிரப்புவதற்காக ஐக்கிய அரபு அமீரக விமானப்படையின் டேங்கர் விமானம் உதவி செய்தது. இந்நிலையில் மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைந்திருப்பது இந்திய விமானப்படைக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்று பிரான்சில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 11 ரஃபேல் விமானங்கள் வந்துள்ள நிலையில் பிரான்ஸ் நிறுவனத்திடம் இருந்து இந்திய அரசு செய்துள்ள ஒப்பந்தத்தின்படி அனைத்து ரஃபேல் விமானங்களும் 2022 ஆண்டிற்குள் இந்தியா வந்தடையும் என்பது குறிப்பிடத்தக்கது.